அகோரிகள்னா யாரு? நல்ல கேள்வி. அகோரிகள்னா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில சாதுவாகவே போய் தான் ஜெயிக்கணும்லாம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில அதோடயே போய் கரையிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒரு உக்கிரமான வழி தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த நான் கடவுள் படத்துல ஆர்யாவை பார்த்துருப்பீங்க, அவரோட குருக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கள அகோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பயிற்சி முறையிலே ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். இறைநிலையை உணரணுன்றக்கா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும். நர மாமிசங்களை சாப்பிட்றது, மண்டையோடுகளை வச்சு பூஜை பண்றது, அவங்களோட இறந்தவங்களோட ஸ்பைனல் கார்டு எடுத்து பண்றது, அதை வந்து கத்தியா மாத்திக்கிறது, அகம் பிரம்மாஸ்மின்ற தத்துவமசி எடுத்துக்கிட்டு வந்து மற்றவங்களுக்கு தன்னை காலபைரவராகவே நினைச்சு உயிர் எடுக்கிறது. அவங்க மேல கேசஸ் எல்லாம் கிடையாது. காசி வந்திருந்தீங்கன்னா தெரியும், ரீசெண்டா ஹரிச்சந்திரா காட்டுன்னு ஒரு ஏரியா போயிருந்தோம். ஸோ அங்க இருக்கக்கூடிய விஷயம் தான் அது. இலுமினாட்டி பற்றி கூறுவோம், அவர்கள் சக்தி குறைகிறதா? ஏன்பா, நல்லா போயிட்டு இருக்கு பரம்பொருள் ஃபவுண்டேஷன். அதுக்குள்ள வந்து இந்த டாபிக் பேச சொல்றீங்க, பேசுறேன் கண்டிப்பா, டைம் வரும்போது பேசுறேன், அதற்குண்டான சமயம் வரட்டும். பட் சிம்பிளா உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, இலுமினாட்டிகள் என்பது உண்மைதான். ராத் சைல்டுன்ற ஃபேமிலி தான் வந்து ஃபுல்லா, ஒவ்வொரு செக்மெண்ட், டெலிகம்யூனிகேஷனுக்கு ஒருத்தர், பேங்கிங் செக்டர் ஒருத்தர், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தமான ஒருத்தர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி ஒவ்வொன்றும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணம் மகாபாரதம் உண்மையா? நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. நான் பார்த்தேன்னு சொன்னாலும் உங்களுக்கு அது கதை தான். ராமாயணத்துல இருந்த நடந்த சம்பவங்கள், மகாபாரதத்துல இருந்த நடந்த சம்பவங்கள் இக்கால சூழ்நிலைக்கு உபயோகமானதா இருக்குதா? அந்த தத்துவங்களும் அதனுடைய கருத்துக்களும் உபயோகமானதா இருக்குனா இருக்குதான்னு பார்க்கணும். இப்ப அகத்தியர் வாழ்ந்தாரு, அகத்திசம் அப்படின்னு அவர் வாழ்ந்த அந்த வழிமுறை, அந்த கோட்பாடு இன்னைக்கு ஒரு கால சூழ்நிலையில ஒரு ஒரு வாழ்வியலா மாறி இருக்கு இல்லையா? அப்ப மார்க்சிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேகுவேரா வாழ்ந்தாரு. இப்போ அவங்களோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ், மார்க்சிசம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அரசியல் முறை வந்தது இல்லையா, ஜெயினிசம் பரப்புனாரு, மகாவீரர் பரப்புனாரு, புத்திசம பரப்புனாரு, புத்தவர் பரப்புனாரு. ஸோ அது போலதான் இது. அது கம்பேரிட்டிவ்லி பண்ணும் போது சில பல காரணங்களுக்காக இது நடப்பது சகஜம்தான். அக்கல்ட் பவர்ஸ் பத்தி சொல்லுங்க. சோ சிம்பிள்ப்பா, நீங்க எத்தனை டைம் கேட்டீங்கனாலும் பதில் ஒண்ணுதான். மனதின் வேகம் குறையும் போது ஆத்மாவின் கவனிக்கும் சக்தி அதிகரிக்கும். செயல் குறைஞ்சதுனாவே மனசு வேலை செய்யறது குறையுதுன்னு அர்த்தம். ஏன்னா மனம் தான் செயல சொல்றது. அப்ப மனம் குறையுதுன்னா செயல் குறையும், மனமும் செயல் குறைஞ்சுன்னா ஆத்மசக்தி வெளிப்பட்டு அக்கல்ட்ஸ் பவர்ன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காவே வெளிப்படுது. ரொம்ப சாதாரணமாவே எல்லாருனாலையும் முடியறதா. ஓவரால் கான்செப்ட் சிம்பிளா சொல்லணும்னா எல்லாமே வைப்ரேஷன் தான்ப்பா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே வைப்ரேஷன் மூலியமா டெலிபதி ஒர்க் பண்ண வைக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு நம்மளோட எண்ணங்களை உதயப்படுத்தலாம். கொஞ்சம் கைதேர்ந்த ஞானிகள், கைதேர்ந்த ஆன்மீகவாதிகள் கூடு விட்டு கூடு பாயலாம். அதுக்கு உடம்புல ஒரு பார்ட் இருக்கு, அநாகதம், மணிப்புரகம், விசுத்தி, ஆக்னியா, சகசரா, துரியம், துரியாதிதம், ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், துரியாதிதம், அருப்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் சொல்றாங்க. அந்த வகையில இந்த உடம்புல ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட ஃபோக்கஸ்டா பண்றப்போ உடலை விட்டு ஆத்மாவே ஈஸியா பிரிக்க முடியும். முதல்ல வாழ்க வளமுடன் அந்த பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப கொடுக்கறது இல்லை. ஏன்னா ரொம்ப வேதாத்ரி மகரிஷி ஐயா இருந்த காலத்திலேயே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது, வெளியில போயிடுறாங்க பாடி விட்டு, மறுபடியும் உள்ள வர்றது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி சில சக்தி வாய்ந்த குருமார்களோட கண்ட்ரோல்ல தான் அது பண்ணணும்ன்றதுனால அது இப்ப பண்றது இல்லை. பொதுவாகவே யோகம் செய்யறவங்க அதிக உப்பு புளி காரம் சேர்த்துக்க கூடாது. சேர்த்தீங்கன்னா ஹீட் ரொம்ப ஓவர் ஆகும், ஹீட் ஓவர் ஆச்சுன்னா பஞ்சபூத மாற்றங்கள் ஏற்படும். அதனால சித்தா வினோத் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த காயகல்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க, கரிசாலை, வல்லாரை, தூதுவலை, முசுமுசுக்கை, புளியாறை, புளியாறை இல்லைன்னா பொன்னாங்கண்ணி, இது அஞ்சும் கலந்த மிக்ஸ் பண்ண அந்த பொடியை டெய்லி நெய்யில கலந்து வாயில ஒரு 2 to 3 minutes வந்து நல்லா சலைவா மிக்ஸ் பண்ணி அப்புறம் முழுங்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றும், தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றும், தேவையற்ற கன்றாவி வெளியில வரும். ஸோ வாமிட்டு வருதுன்னா பயந்துடாதீங்க, ஃபுல்லா டீடாக்சிஃபை ஆகி தான் மறுபடியும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உள்ள போகும். ஆன்மா அப்படின்றது அது இருக்கக்கூடிய பொருள், அது இறக்கல, உடல் தான் இறக்குது. பாடிக்குள்ள கொஞ்ச நாள் இருக்கும், பாடி விட்டு வெளில போய் கொஞ்ச நாள் இருக்கும், கர்ம வினை முடிகிற வரைக்கும் பாடி மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கும். அதுதான் கான்செப்ட். காளி தெய்வம் ஏன் எனக்கு பிரதானமாக தோன்றுகிறது? தோணுச்சுன்னா தாராளமா அவங்க உங்களோட இஷ்ட தெய்வமா வச்சு வழிபடுங்க. அவங்கதான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அனைத்து சித்திகளையும் முத்திகளையும் கொடுத்தவங்க. சோ நீங்க அவங்களை தாராளமா ஃபாலோ பண்ணலாம்.
யாகம் வளர்க்கும் பயன் என்ன? பொதுவா உண்மையான யாகம் வளர்க்கிறது புருவ மத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதிக்கு வளர்க்கக்கூடிய யாகம் தான். யாக குண்டம்ன்றது தலை, நெருப்புன்றது உள்ள இருக்கக்கூடிய ஜோதி, ஜீவ ஜோதி அல்லது அருட்பெரும் ஜோதி அல்லது லைட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. மந்திரங்கள் சொல்றது எல்லாமே புருவ மத்தியத்துலேருந்து சொல்றது தான். அப்போதான் ஆன்மா என்பது விழிப்படையும். ஸோ இந்த ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் சொல்லிட்டுலாம் ஒரு குரூப் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கையில் வச்சு விழிப்படையை செய்வாங்க முதல்ல ஆன்மாவை. அவங்க எனர்ஜியை இன்னொருத்தவங்களை பாஸ் பண்ணி விழிப்படையை செய்வாங்க. ஸோ வெளியில் பார்க்கறத நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மை என்பது தானாகவே தெரிந்துவிடும்.